ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் எஸ் ஆர் மத இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தங்கான படத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இதை பற்றி பெருசாக பேசினா எனக்கு வந்து படத்தில் ஒன்றுமே இல்லை ஸோ ஆக்டிங் விக்ரம் சார் ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ஸோ எனக்கு என்ன அப்படின்னா எப்படோ இந்தளவு ஒரு மனுஷன் நடிக்க முடியும் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்போடய கேரக்டர் இருக்கும் அவரோட கேரக்டர் இருக்கும் ஸோ ரெண்டு பேருக்கும் அந்த பாடி டிஃப்ரென்ஸ் அந்த லாங்குவேஜ் அந்த நடக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட சூப்பராகவே வேற லெவலில் பண்ணியிருந்தாரு அண்ட் அந்த ஆராத்தி அந்த சீன் வந்து என்ன அப்படின்னா அவர் மைண்டுக்குள்ளே ஓடுற ஒரு சீனுக்கும் அவர் பேசணும் அந்த வாயில ஒரு விஷயத்தை புலம்பிகிட்டே இருப்பாரு ஸோ அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும் அண்ட் நிறைய விஷயம் அது வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து என்ன அப்படின்னா கதையை விட அவர் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் நான் ட்ரைலர் பார்க்கும்போது எப்படி இதை நடிச்சிருப்பாங்க எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு இருந்துச்சு அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா படத்தில் பாட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு மூணு பாட்டு இருக்குது ஸோ அந்தளவுக்கு பெருசாக மனசில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு சில பாட்டு ஓகே பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்குது அண்ட் மியூசிக் பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே வேறு லெவலில் சூப்பராக கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு சில சீன் படத்தோட கருன்னு பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ஸோ ஒரு ஒரு பிரிட்டிஷ்காரனாக இருக்கட்டும் அண்ட் தமிழ்நாட்டுக்காரனாக இருக்கட்டும் சில அந்த காலத்து ராஜாவாக இருக்கட்டும் யாராவதுனா இருக்கட்டும் ஸோ எல்லோருமே திப்பு சுல்தான் காலத்துலேருந்து சொல்லியிருப்பாங்க ஸோ எல்லாருமே அந்த பொண்ணு எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்க அந்த பொண்ணை இவங்க எடுத்தாங்களா இல்லையா ஸோ அந்த பொண்ணோட கதை என்ன அப்படின்றதான் கிது பொண்ணு ஒன்று கேர்ள் கிடையாது கோல்டு ஸோ கோல்டு எப்படி இவங்க எடுக்கிறாங்க அந்த கதை ஸோ கோலார் கோல்டு ஃபீல்டில் எப்படி எடுத்தாங்க ஸோ அங்கே உள்ள எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஃபோட்டோஸ்லாம் கடைசியில் போடுவாங்க ஸோ அதுவுமே உண்மையிலே நல்லா நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது ஓகே அந்த காலத்தில் எப்படிலாம் எடுத்துருக்காங்க ஸோ எந்தளவுக்கு அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அதில் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இது எடுத்திருக்காங்க அண்ட் கதை வந்து என்ன அப்படின்னா போல் எனக்கு தெரிஞ்சு பழைய கதை தான் இருக்குது ரொம்ப புதுசாக அப்படின்ல ஸோ ஆக்டிங்காக பார்க்கலாம் அண்ட் நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டியாக போய் பாருங்கள் அவ்வளோதான் ஒரு கதையே கதையாக பாருங்கள் சும்மா ஓகே ஃபைன் ஓகே சும்மா நம்ம வீட்டில் இருக்கிறக்காக ஒரு படத்தை போய் பார்க்குறோம் அப்படின்னு பாருங்க ஸோ நிறைய பேர் விக்ரம் சார் ஆக்டிங்காக போவாங்க சில பேர் கதை நல்லா இருக்குன்னு போவாங்க சில பேர் டேரக்டருக்காக போவாங்க என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன யார் என்ன சொன்னாலும் அவங்க படத்தை பார்த்துட்டு தான் அது என்னென்ன சொல்கிறாங்க ஸோ நீங்களும் படத்தை பார்க்க மிஸ் பண்ணாங்க தேட்டரில் ஒன்ஸ் ஒன் டைம் தான் பார்க்க முடியும் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் தேட்டரில் பாருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர் கேமரா சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ बाय